ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சிக்கன் சேமியா தான் செய்ய போகிறேன். அதுக்கு பாருங்கள், சிக்கன் சேமியா. இது திடீர்னு காலையில் மாவு ஒன்றும் ஆட்டி வைக்காதனால திடீர்னு எடுத்த முடிவு தான் இது. பாருங்கள், சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இதில் ஒரு கப் அளவுக்கு, ஒரு முக்கால் கப் அளவுக்கு சேமியா வந்து உடச்சி வறுத்த சேமியா எடுத்துக்கிறேன். இருந்தாலும் நான் லைட்டாக வறுத்துக்கிறேன். இப்போது லைட்டாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இது வந்து கடாய் அடுப்பில் வச்சுட்டு இதுக்கு தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு வந்து போட்டுக்கலாம். இப்போ வறுத்து வச்சு அதை மாற்றிக்கலாம். அது வந்து பொன்னிறமாக வறுத்து வச்சுருக்க பாருங்கள். ஏன்னா அது ஒன்று ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி நாலு பல்லு பூண்டு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், மல்லி இலை. இதுக்கு வந்து ஒரு சின்ன தக்காளி போதும். ஏன்னா நம்ம வந்து சிக்கன் வந்து குழம்பு செஞ்சதை தான் இதில் போட்டு நம்ம செய்ய போகிறோம். ஈஸியாக சீக்கிரமாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு இஞ்சி சோம்பெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தாலையும் அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே பச்சை மிளகா இருந்தால் போட்டு வதக்கிக்கோங்க. நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை போட்டு செஞ்சுக்கலாம். இப்போ தக்காளி வந்து நான் ஒன்று வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டு நல்லா கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் உப்பு போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கலருக்காக மஞ்சள்தூள் போட்டு இது கூடவே வந்து கரம் மசாலா வந்து கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம். வேறு நான் எந்த பொடியுமே போடலை, மல்லிப்பொடி மிளகாத்தூள் இது எதுவுமே போடலை. ஏன்னா குழம்புல வந்து காரம் இருக்கிறதுனால அதே போதும்ட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா, கேப்சிக்கம் இந்த மாதிரி போடுறதா இருக்கிறவங்களாக இருந்தால் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை போட்டு இதில் எண்ணெயில் பரட்டி விட்டுக்கலாம். அது அவங்கவுங்க தேவையை பொறுத்து. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக கால் டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த மசாலா வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வைக்கிறதுக்காக ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ வந்து மொத்தமாக உப்பு வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலையும் கட் பண்ணி வச்சுருக்கிறத இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து அதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிருக்கேன். ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடி கொஞ்சமாக இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒரு கால் டம்ளர் தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் அதுக்கு தளவாக தண்ணி எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து அதாவது ஒரு டம்ளர் சேமியானா நான் ரெண்டு டம்ளர் தண்ணி அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வந்து குழம்பு வச்சு குழம்புல இருந்த சிக்கன் தான் எடுத்திருக்கேன். குழம்பு வச்ச சிக்கன் வந்து அதில் கொஞ்சம் ஜூஸி வச்ச குழம்பும் சிக்கனுமாக எடுத்து இதில் வந்து போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம சேமியா வறுத்து வச்சுருக்க சேமியா வந்து போட்டுக்கலாம். இது சூப்பராக இருக்கும், ஈஸியாக சிம்பிளாக செய்கிறது, உடனே செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். நீ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ சேமியா போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா திறந்து பார்த்துட்டு மறுபடி நம்ம லைட்டாக அதை வந்து பரட்டி விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு பாருங்கள். காலையில் அதாவது டின்னருக்கு நைட்டு கூட அந்த மாதிரி நம்மளுக்கு குழம்பு இருந்துச்சுன்னா ஒரு பாக்கெட் சேமியா வாங்கினா முடிஞ்சது. சூப்பராக டின்னரும் முடிஞ்சிடும். ஈஸியான மெத்தடும் கூட, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் வந்து தெரியப்படுத்துங்க. சூப்பராக ஜூஸியாக செம்மையாக இருக்குது. நமக்கு ஜூஸியாக வேணும்னா இந்த டைமில் நம்ம வந்து லைட்டாக மல்லி இலை தூவிட்டு அப்படியே நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். செம்மையாக இருக்குது. இப்போ அந்த மல்லி இலையோட வாசம் இறங்குறதுக்காக லைட்டாக மூடி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ப்ளேட்டுக்கு வந்து சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் டொமேட்டோ சாஸு, சில்லி சாஸு, சோயா சாஸு இதெல்லாம் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க சேர்த்துக்கோங்க. இதுவே வந்து சிம்பிளாக சூப்பராக டேஸ்டியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.